அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜானகி பேசுகிறேன். வெல்கம் டு அவர் சேனல் லேர்ன் லா இன் தமிழ். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஸோ நம்மளோட தற்போதைய வாழ்க்கையில் குடுக்கல் வாங்கலுங்கிறது ரொம்ப சகஜமாக போயிடுச்சு. நமக்கு இப்போ அர்ஜெண்ட்டாக பணம் வேணும்னா நம்ம யார்கிட்ட இருந்தாவது கடன் வாங்குவோம், இல்லை யாராவது நமக்கு தெரிஞ்சவர்கள் நம்ம சர்க்கிளில் இருக்கவங்களுக்கு பணம் வேணும்னா நம்மக்கிட்ட கடன் வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் ரொம்ப அடிக்கடி நடந்துட்டுருக்கு, ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கிற ஒரு விஷயம் தான், நம்ம வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ ஜென்ரலாக எல்லாருக்குமே ஒரு பேசிக்கான ஒரு டவுட் இருக்கும். ஒருத்தர் நம்மக்கிட்ட கடன் வாங்குறாரு, ஒரு பர்சன் வந்து ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்குறாரு அப்படின்னு வச்சுக்குவோம். வாங்கிட்டு ஒரு கடனை திருப்பி தரலை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிவில் கிரிமினலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அந்த வீடியோவை போய் பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ இப்போது இந்த மாதிரி கடன் ஒருத்தர் வாங்கிட்டாரு, ஆனால் கடனை திருப்பி தரலன்னு வச்சுக்கோங்க, அவங்க மேலே சிவில் வழக்கு தொடரணும்னா 3 ஆண்டுகளுக்குள்ளே தொடங்கணும். இது வந்து லிமிட்டேஷன் ஆக்ட்னு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டம் வந்து எல்லா கேஸுமே நிறைய கேஸஸ்லாம் வந்து எத்தனை கால அவகாசம் கொடுக்கும், இத்தனை வருஷத்துக்குள்ளே நம்ம ஒரு வழக்கு தொடரணும். ஏன்னா நம்ம படி எல்லாரும் எந்த கேஸை எப்போ வேணால் வழக்கு தொடரலாம்னு சொன்னால் ஒரு அளவுகோல் இல்லாமல் போயிடும். ஸோ இந்த குறிப்பிட்ட விஷயத்துக்கு இத்தனை வருஷத்துக்குள்ள வழக்கு தொடரணுங்கிறது லிமிட்டேஷன் ஆக்ட் சொல்லுது. ஸோ இந்த மாதிரி ஒரு கடன் டெட் வாங்கிட்டு திருப்பி தரலன்னா அதுக்கு வந்து 3 வருடத்துக்குள்ளே அந்த டெட்டை நம்ம ரெக்கவர் பண்ணணும், திருப்பி வாங்கிக்கணும், வழக்கு தொடர்ந்து சிவில் வழக்கு தொடர்ந்துன்னு சொல்லுது. ஸோ இந்த 3 வருஷம் கணக்கு என்னைக்கு தேதியிலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போது ஒரு நபர் வந்து மார்ச் 2, 2020 அன்னைக்கு கடன் வாங்குறாருன்னு வச்சுக்குவோம். ஸோ ஒரு 2 வட்டிக்கு கடன் வாங்குறாரு, 30,000 கடன் வாங்குறாருன்னு வச்சுக்குவோம். இப்போது ஒரு மாதம் கழித்து அவர் வந்து தராரு, ஒரு குறிப்பிட்ட சின்ன அமௌண்ட் மட்டும் தராரு. அதாவது 2020 ஏப்ரல் அன்னைக்கு ஒரு சிறு வட்டி தொகையை மட்டும் தராரு, அதுக்கப்புறம் அவர் தரவே இல்லை, வட்டியும் தரல அசலும் தரல அப்படின்னு வச்சுக்கோன்னா, அதாவது அந்த ஏப்ரல் 2, 2020 அன்னைக்கு முதல் பணம் கொஞ்சம் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அன்னையிலேருந்து 3 வருஷத்துக்குள்ளே நம்ம வழக்கு தொடரலாம், சிவில் வழக்கு. சரி ஓகே, கடன் வாங்கினதுலேருந்து வாங்கினதோட சரி, கடன் அவர் திருப்பி தரவும் இல்லை, ஒரு பணமும் தரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல அந்த கடன் கொடுத்தவர் ஒரு கடிதம் எழுதணும், இந்த மாதிரி என்கிட்ட இவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் திருப்பி தரணும் அப்படின்னு சொல்லி கடன் எழுதுறாரு. இதை வந்து நம்ம என்னைக்கு வச்சுக்கலாம்னா, அதே முதல்ல இந்தபடி மார்ச் 2, 2020 அன்னைக்கு கடன் வாங்குறாரு. கடன் கொடுத்த நபர் வந்து ஏப்ரல் 2, 2020 அன்னைக்கு ஒரு கடிதம் எழுதுறாருன்னு வச்சுக்குவோம். அந்த கடன் வாங்கின நபர் அந்த கடிதத்தை பெற்றுக்கிட்டு திருப்பி ஏப்ரல் 8, 2020 அன்னைக்கு ஒரு பதில் கடிதம் எழுதுறாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஏப்ரல் 8 இங்கே கணக்கில் எடுத்துக்கப்படும். அந்த தேதியிலேருந்து 3 வருஷத்துக்குள்ள கடன் கொடுத்த நபர் வழக்கு தொடரலாம். இங்கே வந்து முக்கியமான விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது, கடன் கொடுத்தவர் எழுதுகிற கடிதம் முக்கியம் கிடையாது, கடன் பெற்றவர் எழுதுகிற கடிதம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி ஓகே, இந்த மாதிரி 2 லாஜிக்கலான ஒரு விஷயம் சிவில் மேட்டரில் இருக்குது. இந்த 3 வருஷம் கடந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து கிரிமினல் வழக்கு தொடரலாம். என்னன்னா, இந்த மாதிரி ஒரு நபர் என்கிட்ட கடன் வாங்கிட்ட பணத்தை தராமல் ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை கிரிமினல் வழக்காக நம்ம தொடரலாம். அதுக்கு முதல்ல நம்ம வந்து ஒரு அட்வொகேட்டை அணுகி நம்ம ஒரு லீகல் நோட்டீஸ் வந்து கடன் வாங்கினார் பார்த்தீங்களா, அவருக்கு வந்து நம்ம ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பணும். ஸோ இதுதான் 2 பாசிபிளான விஷயம். ஸோ உங்களோட சட்ட ஆலோசகர், உங்கள் ஓயர் யார்கிட்டயோ அவங்கக்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க வந்து இன்னும் டீட்டெயில்டாக உங்ககிட்ட என்ன மாதிரி ஆவணங்கள், ஏன்னா கடன் வாங்கும்போது அவங்க ஏதாவது ஒரு பத்திரம் கொடுத்துருப்போம், ஒரு ப்ராமிசரி நோட் எழுதியிருப்பாங்க, அப்புறம் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் ஷியூரிட்டிக்கு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நான் சொன்னது ஒரு பேசிக்கான ஐடியா இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ ஃபர்தரான உங்களோட டவுட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு உங்களோட சட்ட ஆலோசகரை கேட்டிங்கன்னா ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபர்தராக உங்களுக்கு இருக்க குவரிஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நம்ம அதெல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணலாம். நன்றி, வணக்கம்.